வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2014, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனல் ஆரம்பிச்சுக்கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னையோடு வந்து 1 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ இந்த 1 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எடுத்துருக்கோம். இது வந்து கம்மியாக இருக்கலாம், பட் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னை நம்பி ஒரு 5000 பேர் வந்து என்னை சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி இந்த யூடியூப் சேனலுக்குள்ளே வந்தோம்னு பார்த்திங்கன்னா, சரி எதையாவது பற்றி வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், எதை பற்றி நம்ம வந்து 4 பேருக்கு சொல்லணும் அப்படின்னு நம்ம சரி எதை பற்றி சொல்லலாம்னு பார்த்தோம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து வெளில கொடுத்து வந்து ரெடி பண்ண மாட்டாங்க. ரொம்ப பெரிய வேலை இந்த இன்ஜின் வேலை, அது மாதிரி நான் மட்டும்தான் கடையில் போவோம். மற்றபடி சர்வீஸ்லேருந்து வேறு சின்ன சின்ன ஃபால்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டிலே பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கனால சரி நம்மளுக்கு இதை பற்றி கொஞ்சம் தெரியும், அதே நேரத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் கற்றுக்கலாம். இதை நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து இன்னொரு 4 பேருக்கு சொல்லித்தரலாம்னு இந்த பைக்கை பற்றின வந்து நம்ம வந்து சேனல் ஆரம்பித்தோம். பட் இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சேனல் கிடையாது, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சேனல் வச்சுருந்தோம் விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே. அது பார்த்திங்கன்னா 2016 வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சுருந்தோம். அது எப்படி ஆரம்பித்தோன்னு பார்த்திங்கன்னா சும்மா ஒரு டச்சில் தான் ஆரம்பித்தோம். அப்போ உள்ள ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா 8 GB வந்து அதிகபட்சமாக இருக்கும் மெமரி வந்து. அப்போ வந்து வீடியோ எடுக்கிறது, அதில் எடிட் பண்ணுறது, அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இருக்காது. சரி பென்ட்ரைவ்லாம் வாங்கணுமேன்ட்டு சரி இந்த கூகுளில் வந்து சேவ் பண்ணிக்கிறோம். இப்போது அப்போ வந்து அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சரி அப்போ யூடியூப்பில் நம்ம வந்து அப்லோட் பண்ணி வச்சா எப்போ தேவையோ அப்போ வந்து பார்த்துக்கலான்ட்டு ஒரு சேனல் வந்து ஆரம்பித்தோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து. பட்டு இந்த மானிட்டரைசேஷன் எனேபிள் பண்ணுறது இதுமாதிரி எதுவுமே தெரியாது. யூடியூப்னால் என்னென்னு தெரியாது. சரி அதில் வீடியோ இருக்கும், அதில் வியூஸ் வரும், லைக்ஸ் வரும், இது மட்டும் தான் தெரியும். ஃபேஸ்புக் மாதிரி நினச்சிருந்தோம், பட் இது மாதிரிலாம் இருக்க தெரியாது. அந்த சேனல் வந்து சில காரணத்துக்காக அப்படியே கைவிடப்பட்டது. சரி அதுக்கப்புறம் இன்னொன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிருந்தோம். சரி இந்த போன லாக்டவுனோட கரெக்டாக 20 April ஒரு சேனல் ஆரம்பித்தோம். அதுதான் இந்த சேனல் பைக் 2014. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். இப்படி தான் நம்ம யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு ஒரு 4 மாதம் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ தான் போட்டிருப்பேன், மாதத்துக்கு ஒரு வீடியோன்ற மாதிரி போட்டிருப்பேன். அந்த லாக்டவுனில் வந்து சரியாக வீடியோ போட்டிருக்க முடியாது, அதனால் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். வியூஸ் வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக போல், கிட்டத்தட்ட ஒரு 6-7 வீடியோ போச்சு, ஆனால் வியூஸ் இல்லை. சரி அப்போ நமக்கு வந்து இது வேலைக்காது, இது வந்து விட்டுலான்ட்டு ஒரு கட்டத்தில் வந்து சரி இதோட இதை வந்து நிறுத்திக்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நான் செகண்ட் ஹேண்ட் பைக் வந்து எப்படி வந்து வாங்கலாம் அப்படின்னு வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டானுங்கல்ல, என் செல்ல வந்துட்டானுங்கல்ல, வாங்கடா 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 வாங்கடா. ஒரு 300 வியூஸ் நான் போச்சு. மற்றலாம் பார்த்தீங்கன்னா 10-20 போடும், அது மட்டும் 300 வியூஸ் வந்து திடீர்னு போச்சு. அந்த 4 மாதத்துக்கு அப்புறம் வந்து திடீர்னு போச்சு. சரி அப்போ நம்மளே நம்பி ஒரு 400 வியூஸ் வந்து போகுது, அவங்களுக்காக வந்து நம்ம வந்து இன்மேட்டேட் தொடர்ந்து வீடியோ பண்ணோன்னு அதுக்கப்புறம் தான் போட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 23 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன், இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், இதில் வந்து விட்டு போயிருங்கன்ட்டு. அதெல்லாம் பார்த்தோன்னா ஐயோ அப்போ வந்து நம்ம போடுறது வந்து வேஸ்ட்டு தான் போல், சரி விட்டுலான்ற மாதிரி தோணுச்சு. இந்த 300 வியூஸ் பார்த்தோன்னே சரி அப்போ நம்மளை நம்பி வந்தவங்களை நாமெல்லாம் பார்த்துக்கோங்க, நம்பி ஒரு 300 பேர் நம்ம வீடியோ வந்து பார்க்குறாங்க, இவங்களுக்காக வந்து நம்ம வந்து எதாவது பண்ணணும், சரி இனிமேட்டு கண்டினியூஸாக வீடியோ போடுவோம், அவர் சொன்னதை நம்ம மாற்றி காட்டணுன்றதுக்காக வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வண்டி வாங்குறது வந்து பிளான் போட்டிருந்தேன். ஒரு மாதம் வந்து என்னென்ன வண்டி வாங்கலாம் இதெல்லாம் பார்த்துருந்தேன். அப்போ இந்த அப்பாச்சி வந்து பிடிச்சிருந்தது. சரி இதை பற்றி வந்து நம்ம நிறைய வந்து தேடிட்டோம். தமிழில் போட்ட எல்லா வீடியோ வந்து கிட்டத்தட்ட நான் எல்லாமே பார்த்துருந்தேன், தமிழ் மலையாளம் எல்லாம் பார்த்துருக்கேன். ஹிந்தி வந்து அந்தளவுக்கு புரியாது, அதனால் ஒரு சில வீடியோ வந்து பார்த்துருந்தேன். சரி நம்மளுக்கு வந்து இதை பற்றி நிறைய பார்த்துட்டோம், சரி இதை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு அதில் அப்பாச்சி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு சும்மா டீட்டெயிலாக வச்சு ஒரு ஃபோட்டோலாம் வச்சு ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தேன். அதுவும் ஓரளவு வியூஸ் போச்சு, ஒரு 500 வியூஸ் கிட்டே. அதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு வந்து அப்போ வந்து RS எடுத்திருந்தான், அவன் வந்து நான் என் வண்டி தரேன் நீ அதை வச்சு ரிவ்யூ பண்ணுன்னா. சரி இதை வச்சு ரிவ்யூ பண்ணும். ஃபஸ்ட்டு பைக் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா RS வச்சு தான் நான் வந்து ரிவ்யூ பண்ணேன் ஃபஸ்ட்டு ரிவ்யூ வந்து. அதுவும் ஓரளவு ஓட ஆரம்பிச்சிது. அடுத்து வந்து கொன்னாலே வண்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 2 மாதம் அதுக்கடுத்த 2 மாதம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு கண்டினியூஸாக வீடியோ போட ஆரம்பித்தேன்.
மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். அந்த ஃபஸ்ட்டு 5 மாதம் வந்து அந்தளவு எதுவுமே இல்லை, 30 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ 27 சப்ஸ்கிரைபர்ஸ் சம்திங் தான் இருந்தது. அந்த 5வது மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போட போட வந்து மாதம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்ற மாதிரி வந்து அப்படியே வந்துட்டு இருந்தது. நடுவில் வந்து சில சூழ்நிலையால் வந்து வீடியோ போட முடியாமல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி போட ஆரம்பித்தேன். திருப்பி பார்த்தீங்கன்னா வீடியோலாம் எடுத்து வச்சு இந்த பென்ட்ரைவ் வந்து காணாமல் போயிடுச்சு. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே போயிடுச்சு. வீடியோ மாதிரி ஆயிடுச்சு. சரி, நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்தா வேலை சரி இப்படியே இருக்கக்கூடாதுன்ட்டு சரி நம்ம இனிமேட்டு போனது போட்டோம், இனிமேட்டாவது ரெகுலராக போடுவோம் வீடியோன்ட்டு திருப்பி தேடி தேடி போட்டுட்ருக்கேன். முடிஞ்சளவு இனிமேட்டு வந்து ஓரளவு பெஸ்ட்டாக கொடுக்க பார்ப்பேன். நிறைய வீடியோ வந்து எடுத்து வச்சது எல்லாமே போயிடுச்சு. ரொம்ப திங்க் பண்ணி ஏற்ற எல்லாமே போயிடுச்சு. சரி பரவாயில்லன்ட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிறத வச்சு போட்டுட்ருக்கோம். இப்போ திருப்பி லாக்டவுன் போடுற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் முடிஞ்சளவு வந்து என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம சேனல் வந்து வளர்கிறதுக்கு காரணம் முக்கிய காரணமே பார்த்திங்கன்னா நீங்கள் தான். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்க குறை நிறை எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து சொல்லி இது நல்லா இருக்கா நல்லா இல்லை இது நல்லா இருக்குது நல்லா இருக்குது நீங்கள் வந்து அப்படி கமெண்ட் பண்ணுறனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தளவுக்கு வந்திருக்கோம். ப்ரோ இது வந்து சரியில்லை, இதை வந்து மாற்றிக்கோங்க, இதில் வந்து உங்கள் சவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அடுத்த வீடியோவில் வந்து இதை மாற்றிக்கோங்க, இந்த இடத்துல வந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படிலாம் வந்து நீங்கள் வந்து சொல்கிறது வந்து நம்ம சேனலை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து என்ன நிறை இருந்தாலும் சரி என்ன குறை இருந்தாலும் சரி மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எப்படிலாம் பண்ணி மாற்றிக்கலாமோ அதை வந்து கண்டிப்பாக வந்து மாற்றிப்பேன். அதனால் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணுமோ அதையும் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுவேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த பைக் பண்ணுங்கள் இந்த பைக் பண்ணுங்கன்றீங்க. கண்டிப்பாக நான் வந்து அதை ட்ரை பண்ணிகிட்டு தான் இருக்கேன். சில பைக் வந்து கிடைக்கல, அதனால தான் பண்ண முடியல. மற்றபடி வேறு எந்த காரணமும் இல்லை. அதுக்கு வந்து சாரி கூட கேட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய இதில் வந்து கேட்குறீங்க. ஒரு ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா ஹோண்டா எக்ஸ்ப்ளோர் நினைக்கிறேன், அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வாட்டி வந்து கேட்டிருந்தாரு. பட்டு அந்த வண்டி வந்து கிடைக்கல, அதனால் வந்து போட முடியாமல் இருந்தது. இது மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கீங்க. முடிஞ்சளவு நான் வந்து ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்றைக்கிலாம் சரி எனக்காவது ஒரு நாள் வந்து கண்டிப்பாக அந்த பைக்கை பற்றி நான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். முடிஞ்சளவு வந்து பைக்கை வச்சு சொல்கிறது தான் எனக்கு பிடிக்கும். இந்த ஃபோட்டோலாம் வச்சு போடுறது வந்து அந்தளவு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடு இல்லைனாலும் சரி அப்படியே விட்டுறது. சரி இப்போ வந்து கொஞ்சம் இதுலேயே இருக்கணும் அப்படின்னு காண்டாக்டே இல்லை இருக்கணுன்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோலாம் வச்சு வீடியோ போடுறது. மற்றபடி அதை வச்சு போடுறது வந்து எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த 1 வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஹெல்ப் வந்து நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ரிவ்யூக்கு வந்து பைக் கேட்போம், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிஸியான ஒரு ஒர்க் இருக்கும், அதெல்லாம் விட்டு கூட இந்த நீ பண்ணு பரவாயில்ல அப்படின்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த ஏகப்பட்ட அவமானங்களும் நடந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி இருக்கும் எல்லாமே இருக்கும், நம்ம போய் கேட்போம் இது மாதிரி ரிவ்யூக்கு பண்ணோம் வண்டி தாங்கன்னா இப்போது வேலை இருக்குது அங்கே போனோம் இங்கே போனோன்னு சும்மா சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்கு அங்கே தான் இருக்கும். இது மாதிரியும் சில அவமானங்கள் இதெல்லாம் நடந்திருக்கு. பட்டு கேட்காமே நிறைய பேர் வந்து பைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர்லாம் இருக்காங்க காலையிலேயே திறந்து கொடுத்தாலாம் இருக்குது, நீ பண்ணு பரவாயில்ல பார்த்துக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து நம்மளுக்கு வந்து டைம் வந்து செட் ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகும்போது எடுத்துருப்போம், வேலைக்கு வரும்போது எடுப்போம். ஏகப்பட்ட இது வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுல வந்து இருக்குது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. சில பேர்லாம் இருக்காங்க வேலைக்கு போகிற அந்த டைம் இருக்கும், அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 நிமிஷம் நம்மளுக்காக ஒதுக்கி வந்து நீ எடு வா பரவாயில்ல லேட்டாலாம் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பைக் கொடுத்தாலாம் இருக்குது. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் வந்து நான் பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கணும். சரி நம்ம சேனல் வந்து ஆரம்பித்து இனியோட 1 வருஷம் ஆகுது, இன்றைக்கி வந்து ஒரு ப்ராடக்ட் வர வேண்டியது இருந்துச்சு, சரி நம்ம சேனல் வந்து ஒரு அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி சர்ப்ரைஸாக நம்ம வந்து இன்றைக்கி வந்து அதை ஓப்பன் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து காட்டலான்னு பார்த்தேன். பட்டு இந்த லாக்டவுன் காரணமாக பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி வர வேண்டியது வரல, இன்னும் ஒரு 3-4 நாள் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எப்போ வரும்னு கன்ஃபார்மாக தெரியல நம்மளுக்கு. சரி வந்தோன்னா நான் மறக்காமல் நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவேன். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம், வேறு எதுவும் பெருசாக இல்லை.
தேங்க்ஸ் வந்து ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்ததுக்காக. உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோ வந்து பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும்.